ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டங்கள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஒரு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 புதிய திட்டங்கள் வந்து இருக்கு. இனியொரு திட்டத்தில் வந்து 3 புதிய திட்டங்கள் வந்து இருக்கு. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து சரியான விடையினே வந்து தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இணைய வழி கற்றலை ஊக்குவிக்க 4 புதிய திட்டங்கள் எப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 2017 July 9 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வயம் வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த இணைய வழி அமைப்பின் மூலம் வந்து 9 வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான அனைத்து வகுப்புகளின் பாடங்களும் வந்து இணைய வழியில் அனைவரும் வந்து பயன்படுத்த இயலும். இதுதான் இந்த ஸ்வயம் திட்டம். அடுத்தது ஸ்வயம் பிரபா திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட உயர்தர பாடங்களை வந்து வீடியோ வடிவில் வந்து கொண்டிருக்கும். மற்றும் இது வந்து பல்வேறு மொழிகளில் 32 தொலைக்காட்சி சேனல்களில் வந்து நேரடி ஒளிபரப்பாகும். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 4 மணி நேர வகுப்புகள் வந்து இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 முறை வந்து திரும்ப திரும்ப ஒளிபரப்பு செய்யப்படும் இந்த ஸ்வயம் பிரபா திட்டத்தில் போடப்படும் வீடியோக்கள். அடுத்தது தேசிய கல்வி சான்றிதழ்கள் சேமிப்பகம். இது பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்கள் வந்து போன்றவற்றை அனைவரும் வந்து டிஜிட்டல் வடிவில் சேமித்து வைக்க உதவும் இந்த திட்டம். இதில் வந்து சேமித்து வைக்கப்படும் சான்றிதழ்கள் வந்து வேலைவாய்ப்பு, உயர்கல்வி மற்றும் உதவித்தொகை போன்றவற்றிற்கு நேரடியாக பயன்படுத்தி கொள்ள இயலும். அடுத்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இணைய வழி நூலகம். இந்த திட்டம் வந்து இது வந்து மிகப்பெரிய இணைய வழி நூலகம் ஆகும். இதில் வந்து 65 லட்ச புத்தகங்கள் வந்து உள்ளன. இதன் மூலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய மொழி புத்தகங்களையும் வந்து எளிதாகவும் இலவசமாகவும் வந்து கையாள இயலும். எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய இணைய வழி நூலகம். அடுத்த என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா மத்திய தொலை தொடர்பு துறையின் 3 புதிய திட்டங்கள். என்னென்ன 3 புதிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2017 May 24 அன்னைக்கு வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BSNL செயற்கைக்கோள் தொலைபேசி. இந்த BSNL செயற்கைக்கோள் தொலைபேசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் படி வந்து பேரிடர் மற்றும் அவசர காலங்களிலும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாத பகுதிகளிலும் தொடர்பு கொள்ள வசதியாக BSNL நிறுவனம் மூலம் செயற்கைக்கோள் தொலைபேசி சேவைகள் வந்து வழங்கப்படும். அடுத்தது வந்து பண்டிட் தீனதயாள் உபத்யாயா சஞ்சார் கௌஷல் விகாஸ் பிரதிஷ்டான் யோஜனா. இந்த திட்டம் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமப்புற இளைஞர்களுக்கு செல்போன் டவர், தொலைத்தொடர்பு இணைப்புகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு கருவிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பயிற்சி வந்து வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம். இது வந்து முதல் கட்டமாக உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் சுமார் 10,000 இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பண்டிட் தீனதயாள் உபத்யாயா சஞ்சார் கௌஷல் விகாஸ் பிரதிஷ்டான் யோஜனா திட்டத்தின் மூலமாக பண்டிட் தீனதயாள் உபத்யாயா டெலிகாம் ஸ்கில் எக்ஸலன்ஸ் விருது. இது பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு துறையில் புதுமையான மற்றும் அதிநவீன தொலைநுட்பங்களுக்கு வித்திடுவோர் மற்றும் இத்துறையின் மேம்பாட்டிற்காக செயலாற்றுவோருக்கு வந்து
அவர்களை வந்து பெருமைப்படுத்தும் வகையில் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.